சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள், டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 இடத்துல இருக்கிறதுனால தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிரச்சனை சின்னதாக இருக்கும் போதே கொண்டு போய் டாக்டர் காமிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். இல்லை சின்ன கட்டி தானே, ஒரு சிறு வழி தானே, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டீங்க, உங்கள் வேலை ப்ரெஷரில் உங்கள் அம்மாவை கவனிக்க விட்டிங்கன்னா அந்த ஒரு சிறு விஷயம் நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுற அளவு கூட போகலாம். அதனால் சின்னதாக இருக்கும்போதே டாக்டர் காமிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடன் பிறந்தவரால் சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடும். அதுவும் உங்கள் நீங்கள் தான் அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயும் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க. அந்த டென்ஷன் உங்கள் உடல்நலத்தை பாதிக்கவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் டென்ஷன் இல்லாமல் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு யோசிச்சு இதெல்லாம் முடிவெடுத்து அந்த பிரச்சனை வெளில வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லா செலவும் நிறைய இருக்கும். ஒரு ராசிக்கு சந்திரன் 5 வீட்டில் இருக்கும்போது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் இஷ்டதேவை என்னவோ அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பிரச்சனைலேருந்து வெளில வரணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன ரீதியாக வலுவாக ஆகிடுவீங்க. எந்த ஒரு முடிவையும் கவனமாக யோசிச்சு எடுப்பீங்க. அந்த கவனமாக யோசிச்சு எடுக்கிற முடிவு உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு அதிக துணை புரியும். மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து நீங்கள் மனசு ஒருமுகப்படுத்தி பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் எப்படி வெளில வரலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக படித்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரவும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப வராது. அதனால் உங்கள் டீச்சர் சொல்கிறது கொடுக்குறது புரியல அப்படின்னா மறுபடியும் ஒன்றுக்கு 2 வாட்டி கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னா காலம் கடந்து போயிடும். காலம் கடந்த போய் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. அதனால் உடனுக்குடன் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தீர்த்துக்கோங்க. அப்படி தீர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவோ ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 இடத்துக்கு வரும்போது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது வரைக்கும் உடலில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஓரளவு உங்கள் உடல் உங்கள் சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு வந்துடும். உங்கள் உடல் நலமும் மனநலமும் சீராக இருப்பதனால உங்கள் எதிரிங்க உங்களுக்கு என்ன தொல்லை பண்ணுறாங்க அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொழிலில் பதிலடி கொடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு புது ஃப்ரெண்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கோங்க. அவங்க தொழிலில் பார்ட்னராக ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணாலும் அதை ரொம்ப ஒன்றுக்கு ஒரு தடவை யோசிங்க. ஏன்னா உங்களை வீழ்த்துறதுக்குன்னு யாராவது உங்கள் கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி ஏமாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸை ஒரு லைஃப் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்கும்போதும் சரி கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. ஏன்னா தப்பாக முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வீழ்ச்சி அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு சந்திரன் 7 இடத்துக்கு வரப்போ கணவன் மனைவி பலப்படும். எந்த ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுனா உங்கள் துணைவியார்கிட்ட உங்கள் துணைக்கிட்ட கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சஜஷன் சொல்கிறத எடுத்துக்கோங்க. நல்ல சஜஷனாக இருந்தால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் தெரியும். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இப்போ வளர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகம். புது பார்ட்னர்ஷிப் யாரையும் சேர்த்துக்காதீங்க. பழைய பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது கண்டிப்பாக தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் ஸ்மூத்தாக போகிறதுக்கு உதவும். வேலையில் இருக்கிறவங்க இந்த வேலை வருமானம் பத்தலை அப்படின்னு நீங்கள் புது வேலையை முயற்சிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. டிசம்பர் 24 உங்கள் ராசிக்கு 7 இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அந்த காலகட்டத்தில் தாய்மாமன்ட்டிருந்து உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸுக்கு அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவார், பிஸ்னஸுக்கு நிறைய ஐடியாஸும் கொடுப்பார். அவர் ஐடியாஸ் ஏற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்ல நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது யாராவது உங்களுக்கு எதிர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதமும் அவங்கக்கிட்ட போட்டியோ வச்சுக்க வேண்டாம்.
உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டு ஏதாவது ஒரு பண்ண போய் அது உங்கள் தொழிலுக்கு தான் பிரச்சனையே அமையும். அதனால் எதிரிகள் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து விலகிடுங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் படம் இருந்துச்சுன்னா அந்த முருகன்கிட்ட ஒரு நிமிஷம் ஏந்திக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த போகிற வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயோ முருகர் கோயில் இருந்துச்சுன்னா தினமும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, தொழிலில் இருக்கிற பிரச்சனை, வேலையில் இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் முருகர் வழிபாடை தினமும் பண்ணுங்கள். முருகர் வழிபாட்டினால உங்களுக்கு ஏற்ற மிகுந்த வாரமாக இது அமையும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், டிசம்பர் 25 வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு. ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலிருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினச்சாலும் அது உடனடியாக உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால் விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.